ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி என்னோடய சேனலில் சின்ன வெங்காயம் வத்த குழம்பு, சாக் பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சண்டே சமையலை பார்க்கலாம் வாங்க. பேபி ஸ்பினச்சை முதல்ல ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் வச்சு வேக விடப்போனேன். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கோல்டு வாட்டரில் ஐஸ் க்யூப்ஸை போட்டு அந்த கீரையை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா கீரை பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். இப்போ வத்த குழம்புக்கானதை ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெயில் கடுகு தாளிச்சுண்டு, துவரம்பருப்பு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டுண்டு, அது தேவையான பெருங்காயத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு வைக்கும்போது சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா உரித்து வச்சுருக்கேன். இது வந்து சவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போகும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை பரட்டி பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கிறோம். ஸோ அந்த உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் வதங்கின அப்புறமா நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஜலத்தை நான் அதில் விட போகிறேன். அதை விட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். அது நல்லா கொதித்து வத்தோம், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிற நேரத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சாக் பண்ணிருக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் நான் வதக்கிக்க போகிறேன். நான் இதில் என்ன போட்டேன் ரெட்டானாக்கா, லைக் ஹோம் க்ரோன் பேபி செரி டொமேட்டோஸ் சும்மா 4 நாள் இருந்தது, அதையும் அதில் போட்டுட்டேன். இப்போ நம்ம சாக் பண்ணிருக்கு தேவையானதை வதக்கிக்க போகிறோம். ஸோ அந்த தவாவில் வந்து வெங்காயத்தை போட்டுருக்கேன். நான் வந்து பன்னீர் க்யூப்ஸை வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நான் ஒரு 1/2 ஹவர் போல் ஊற வைப்பேன். ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ட் அந்த சாக் பண்ணிருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொரியாண்டர், அதுக்கப்புறம் கார மிளகாப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப சவக்க வறுக்க வேண்டாம். இதுவும் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி அந்த பக்கம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது கொஞ்சம் ஆறுனப்புறமா அதை மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அது கிரைண்ட் பண்ணும்போது கீரையும் அதில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரையும் நம்ம அதோட சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்கினது போகிறோம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இப்போ இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிக்க போகிறோம். அதுலேயே அந்த கீரையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இங்கே வத்த குழம்பு நல்லா கொதிச்சு பற்றின் இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். அது இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டால் போகிறோம். ஸோ இப்போ அந்த வெங்காயமும் நல்லா வெந்து இந்த வத்த குழம்பு நல்லா வத்திடுத்து இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சோம் இல்லையா வெங்காயத்தெல்லாம் போட்டு, அதோட கீரையும் போட்டு அரைச்சோம் இல்லையா. இப்போ அந்த ஐஸ் வாட்டரில் போட்டதுனால இந்த கீரையில் பாருங்கள் அந்த பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. இது ஒரு நல்ல டிப்பு, நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுண்டு நம்ம அந்த பன்னீர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா வாட்டரில், அதையும் அதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். அண்ட் இந்த டயத்தில் வந்து கொஞ்சமாக இதில் வேணுங்கிற அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். அது உரப்புக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப சாக் பன்னீர் காரம் தேவையில்லை. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இதில் வந்து ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக நான் வந்து க்ரீம், மில்க் ஆஃப் க்ரீம் போடுறேன். ஸோ இது 1/2 அண்ட் 1/2 இருக்கலாம், எது உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா அது அந்த திக்னஸ்க்காக. ஸோ அந்த சாக் பன்னீர் வந்து அப்படி தண்ணி மாதிரி ஓடாமல் நல்லா அள்ளள்ள எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதை போட்டுண்டு மேலே வந்து ஒரு சிட்டிகை
சர்க்கரையும் போட்டுப்பேன், ஏன்னா நம்ம கீரையும் போடுறோம் இல்லையா அதுக்காக. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு, இதை வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக விட்டு எடுத்து தோலியெல்லாம் சீவிட்டு இப்போ அதில் தேவையான மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அரிசி மாவு, கடலை மாவு, சால்ட் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வேக விட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாக்க எல்லாம் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு எண்ணெயில் கடுகுளுத்தம்பரு பெருங்காயம் தாளிச்சு கொட்டி இதை போட்டு நல்லா வதக்கிட்டோம்னாக்க அவ்வளோ சூப்பராக பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருக்கும். எண்ணெயும் அவ்வளோ செலவாகாது, அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ உள்ள சாஃப்டாகவும் வெளியில் க்ரன்ச்சியாகவும் நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் அந்த கடலை மாவும் அரிசி மாவும் போடுறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாத்தையும் தாளிச்சு கொட்டிண்டு அதில் நம்ம இப்போ இந்த எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் எல்லாத்தையும் இதில் போட போகிறோம். இது இப்போ வந்து ரொம்ப ஹையில் வச்சு தீஞ்சு போயிடாமல் நல்லா மீடியம் ஹையில் வச்சு போட்டு கொஞ்ச நேரம் வச்சு வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டோம்னாக்கா நல்லா வெளியீடு வந்து நல்லா மொறுமொறணும். நான் வந்து இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் தான் விடுவேன், நல்லா கிறிஸ்பியாகும். இப்போ நம்மளோட வத்த குழம்பு சாக் பன்னீர் ஆல்ரெடி ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுறது உருளைக்கிழங்குக்காக தான். அதை வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவானால் கூட நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், அந்த சாக் பன்னீரும் வத்த குழம்பும் சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்திங்களா. இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் ரெடி பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பி க்ரன்ச்சியாக இருக்கா பார்க்குறதுக்கு, அப்படியே நாக்கில் எச்சல் ஊறுறதா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்போ. அண்ட் நீங்கள் வந்து அந்த சாக் பன்னீரை சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சி யூ அகெயின் சூன். பாய் ஆல்.